சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எவ்வளவோ தானங்கள் தர்மங்கள் நாம் செய்தாலும் சில தானங்கள் செய்யும் பொழுது அதீத முக்கியமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த மாதம் செய்தீர்கள் என்றால் அடுத்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராமல் செய்வது உதவி, எதிர்பார்த்து செய்வது தானம். அதாவது நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னா என்னோட கஷ்டங்கள் தீருமா அப்படிங்கிறது தான் நம்ம அந்த தானமாக வருகின்றது. இப்போ நம்ம சொல்ல போகின்ற விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, எப்பொழுது செய்யணும் அப்படின்னு நாம் முக்கியமாக சொல்கிறது இந்த விஷயந்தான். கணவனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது அவங்களோட அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களோட ஜென்ம நட்சத்திரமும் முக்கியமானது, அதாவது மாமனாருடையது. அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை இந்த மாதிரி கடவுள்களின் பெயரில் நடக்கும் பூஜை காலங்களும் முக்கிய காலமாகும். ஆனால் மிக மிக முக்கிய காலம் எது அப்படின்னா, மாதந்தோறும் வரும் கணவனின் ஜென்ம நட்சத்திரம் அல்லது மனைவியின் ஜென்ம நட்சத்திரம் அல்லது குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று அல்லது இரண்டாவது நட்சத்திரத்தில் கூட நீங்கள் இந்த விதியை செய்து கொள்ளலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பால் வாங்கி காய்ச்சிக்கோங்க. நல்லா காய்ச்சி அதில் இந்த சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அதாவது நீங்கள் பாலோட அளவு பார்த்து அந்த பச்சை கற்பூரத்தை மிக கொஞ்சமாக கலக்க வேண்டும். அது அப்புறம் குங்குமப்பூ போட்டு நன்றாக அடித்து அந்த சர்க்கரையோடு சேர்ந்து நீங்கள் இந்த ஏலக்காய் இந்த குங்குமப்பூலாம் போட்டு அடிக்கும் பொழுது அது நன்றாக அந்த காய்ச்சிய பாலில் அதை கொட்டி நன்றாக கிளறி மூடி வச்சுருங்க. அடுத்து நீங்கள் வடிகட்டி அந்த பால் பக்தர்களுக்கு கொடுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து இது எனக்கு நிறைவேற வேண்டும், இது நற்காலமாக வர வேண்டும், ஏதோ ஒன்று உங்களின் குறைகளின் சாயலை நீங்கள் சொல்லி இதனை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு 100%க்கு 100% நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். முதல்ல அந்த கப்பு கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடணும். அந்த கப்பு எடுத்துக்கோங்க, ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அழகாக எடுத்து ஊற்றி அனைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 108 பேருக்காவது கொடுத்துடுங்க. அந்த பால் எவ்வளோ பால் வாங்கணும் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ரொம்பவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள், மிக மிக அற்புதமான விஷயம் இது. அந்த பாலுக்கும் ஏலக்காய்க்கும் அந்த சர்க்கரை அங்கே இருக்கின்ற குங்குமப்பூ ஒன்றொன்றுக்கும் இதில் ஆழமான கருத்துக்கள் உள்ளன. எந்தெந்த கிரகங்கள் அங்கே ஆட்சி செய்கின்றது, அந்த மொத்தமான பாலில் எந்த கிரகங்கள் ஆட்சி செய்கின்றது, அது உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பச்சை கற்பூரம் மட்டும் திரும்பவும் சொல்கிறோம், பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்பவே கம்மியாக தான் போடணும், அது அதிக அளவில் சேர்க்கக்கூடாது. சர்க்கரை பொங்கலில் கூட நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது பிஞ்சு அளவில் தான் சேர்ப்போம், நிறைய சேர்க்க மாட்டோம். அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து குங்குமப்பூ, ஏலக்காய், அது எல்லாமே அளவாக பார்த்து நீங்கள் இந்த பால் செய்யும் பொழுதே கமகமென்று அவ்வளவு ஒரு நறுமணம் வீசும் இந்த பால், அவ்வளவு நன்றாக இருக்கும். அது அவங்க எந்த ஆலயத்தில், முருகன் ஆலயமோ சிவன் ஆலயமோ அம்பாள் ஆலயமோ எந்த ஆலயத்திற்கு நீங்கள் கொடுத்தாலும் அங்கே அவங்க வச்சு கடவுளுக்கு படைச்சிட்டு தான் அடுத்து அது அனைவருக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது நிறைய நன்மைகள் கொடுக்கும். இது பெரிய செலவெல்லாம் கிடையாது, இது அன்னதானம் செய்ததற்கு சமமாகும் இந்த பால் கொடுப்பது. இப்போ அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளோவா எங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பால் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். இதனை செய்யும் பொழுது நிஜமாகவே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த மாதம் செய்தீர்கள் என்றால் அடுத்த மாதம் உங்கள் கைமேல் பலன் உண்டு அப்படிங்கிறத முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். அன்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவரின் பெயரிலும் ஒரு அர்ச்சனை செய்து நீங்கள் பால் அனைவருக்கும் காய்ச்சி கொடுக்கும் பொழுது நிஜமாகவே நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதாக இருக்கும். கேட்டது கிடைக்கும், ஜென்மாந்திர கடன்கள் தீரும். இந்த பாலுக்கு அவ்வளோ விசேஷம்னா அந்த பாலுக்கு நிறைய நிறைய விசேஷ குணங்கள் உண்டு. அதோடு குரு பகவானாகிய குங்குமப்பூ, சுக்கிரனுக்குரிய ஏலக்காய், மகாலட்சுமி தேவிக்கே உரித்தான இனிப்பு,
அந்த பச்சை கற்பூரம் யாரை சொல்கிறோம் நம்ம? விஷ்ணு பகவானும் நிறைய ஏனைய கடவுள்கள் நம்ம சொல்லுவோம். இப்படி அனைவரும் சேர்ந்தது தான் அந்த பாலோட இருக்கிற விஷயம். அதனால் உங்களுக்கு நிஜமாகவே நீங்கள் நினைத்தது நடக்கும், செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.